தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. மேற்கு வங்கத்தில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 13 குழந்தைகள் மர்மமான முறையில் இறந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. கொல்கத்தா மருத்துவமனையில் இனிக்கு பேட்டரியில் ஏற்பட்ட குறைபாடு காரணமாக 48 மணி நேரத்தில் 12 பச்சிளம் குழந்தைகள் பணியானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்ய கமிட்டி உருவாக்கப்பட்டு அவர்களின் அறிக்கை மாநில சுகாதாரத்துறை அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதுவரை அந்த அறிக்கை தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மருத்துவமனை டாக்டர்களே குறை கூறுவதால் இதுகுறித்து மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த வருட தொடக்கத்தில் இதே மருத்துவமனையில் 18 குழந்தைகள் ஒரே நேரத்தில் இறந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. ₹13 crore லஞ்சம் வாங்கியுள்ளதாக கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது 6வதாக புதிய ஊழல் புகார் ஒன்று எழுந்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா மீது பல்வேறு ஊழல் புகார்கள் கூறப்பட்டதை அடுத்து லோக் ஆயுக்தா நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இதையடுத்து கடந்த ஜூலை 31 எடியூரப்பா முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். பெங்களூர் புறநகரில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ள எடியூரப்பா மீது 5 ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அதில் 2 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. மேலும் 2 வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது வருகின்ற 28 நீதிமன்றத்தில் தெரியவரும். இந்நிலையில் எடியூரப்பா மீது 6வதாக புதிய ஊழல் புகார் ஒன்று எழுந்துள்ளது. பத்ரா நீர்ப்பாசன திட்டத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு கொடுக்க எடியூரப்பா ₹13 crore லஞ்சம் வாங்கினார் என்று அந்த 6வது புகாரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த காவல்துறையினருக்கு லோக் ஆயுக்தா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் எடியூரப்பாவுக்கு நெருக்கடி மேலும் அதிகரித்துள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை 4 நாட்கள் தாமதமாக தொடங்கியது. வங்கக்கடலில் ஆந்திராவை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதைத் தொடர்ந்து இந்த பருவமழை தொடங்கியது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக நல்ல மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதே இடத்தில் நீடிப்பதால் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மின்னல் தாக்கியும் மணல் சரிந்து விழுந்தும் இதுவரை 5 பேர் பலியாகியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள தேவராங்காடு கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், அவரது மனைவி புவனேஸ்வரி, மகள் சந்திரகலா ஆகியோர் இரவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு முழுகியது. இதில் 3 பேரும் உயிரோடு மண்ணில் பிடிந்து பலியானார்கள்.
இதேபோல் கரூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கனகரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ராஜ்குமார் ராமையா ஆகியோர் வயலுக்கு சென்ற போது மின்னல் தாக்கி ராஜ்குமார் உடல் கருகி பலியானார். ராமையா படுகாயங்களுடன் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சக்திவேல் மின்னல் தாக்கியதில் உடல் கருகி பலியானார். ராமர் என்பவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கனமழையால் தொடரும் இதுபோன்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று இந்த மூணு நாள் அடிச்ச மழையில மேலிருந்து அந்த குப்பை ஃபுல்லா வந்து அந்த வீட்டோட அடிச்சு வீடே இல்லாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. அந்த உள்ள வீட்டுக்குள்ள வந்து மூணு பேரும் அப்படியே உள்ள படுத்திருந்த மாதிரியே அவங்க அப்படியே கம்பிக்குள்ளவே இருந்துட்டாங்க சார். அப்புறம் வந்து டெல்டா மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் அடியோடு நிறுத்தப்பட்டது. கடந்த 5 மாதமாக காவிரி டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 1 வாரமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பலத்த மழை பெய்கிறது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 86 அடியாக இருந்தது. அனைத்து வினாடிக்கு 14,510 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து நீர்வரத்து இருப்பதால் 2 நாளில் அணையின் நீர்மட்டம் 2 அடி உயரும் என்பதால் காட்டாறு வெள்ளம் கரை புரண்டு காவிரியில் ஓடி வருகிறது. இதையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் அடியோடு நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள யானை தந்தத்தை வெட்டி விற்க முயன்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் கோத்துகிரி ரோட்டில் மண்டல வன பாதுகாவலர் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் கடந்த 25ஆம் தேதி திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோத்தகிரி பகுதியிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி ஒரு வாலிபர் டிவிஎஸ் மொபைலில் வந்து கொண்டிருந்தார். சந்தேகத்தின் பேரில் வனத்துறையினர் அந்த வாலிபரை தடுத்து நிறுத்தி அவர் வைத்திருந்த உர சாக்கு பையை பிரித்து சோதனை செய்தார்கள். சோதனையில் சாக்கு பையில் 6 துண்டுகளாக வெட்டப்பட்ட யானை தந்தங்கள் இருப்பது தெரியவந்தது. வனத்துறையினர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் காந்தாரை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளி சம்பத் என்பதும் அவரிடம் அதே பகுதியை சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளிகள் கனகராஜ் செல்வராஜ் ஆகிய 2 பேரும் யானை தந்தத்தை விற்க கொடுத்திருப்பதும் தெரியவந்தது. தகவலை அடுத்து வனத்துறையினர் கனகராஜ் செல்வராஜ் ஆகியோரை பிரித்து விசாரணை செய்தார்கள். விசாரணையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு 2 பேரும் தெற்கு பகுதியில் கூலி வேலைக்கு சென்ற போது வனப்பகுதியில் காட்டு யானை அழுகிய நிலை இறந்து கிடந்ததாகவும் யானையின் தந்தங்களை எடுத்து 6 துண்டுகளாக வெட்டியும் அறுத்தும் அதனை சம்பத்திடம் விற்க கொடுத்தும் தெரிய வந்தது. வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று தந்தம் புதைத்து வைத்திருந்த இடத்தை பார்வையிட்டார்கள். பின்னர் சிறுமுகை வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த யானை தந்தங்களை மீட்டனர். தந்தங்கள் இரண்டும் 7 அடி நீளமும் 24 கிலோ இலையும் கொண்டது என்றும் இதன் மதிப்பு சுமார் 50 லட்சம் இருக்கும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்தனர். லிபியா தலைநகர் திரிப்போலியில் உள்ள பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சிரிடே நகரில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் இருந்த டேங்க் வெடித்ததில் தீ வானளவு பரவி கொழுந்து விட்டு எரிந்தது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக இடைக்கால அரசின் கமாண்டர் தெரிவித்தார். எண்ணெய் நிரப்பு நிலையத்திற்கு வெளியே பல பொதுமக்கள் தங்கள் கார்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக காத்திருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது என்றும் இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்ததாக அவர் தெரிவித்தார். எண்ணெய் கிடங்கு அருகே இருந்த மேலும் ஜெனரேட்டரிலிருந்து கிளம்பிய நெருப்பு ஒரி காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. தீ பெருமளவு பரவியதால் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாக அவர் தெரிவித்தார். பாகிஸ்தானின் பெஷாவார் நகரத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் 11க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். பாகிஸ்தானின் பெஷாவார் நகரில் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதியில் வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் 11க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. படுகாயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த குண்டுவெடிப்பில் சிக்கி 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தாலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அரசு சார்பாளர்களுக்கும் இடையே சமீபத்தில் நடந்த மோதலை தொடர்ந்து பழி தீர்க்கும் நடவடிக்கையாக இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். தாய்லாந்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தாய்லாந்தில் கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாங்காக் நகரிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். வெள்ளப்பெருக்கு மேலும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளதால் பொதுமக்கள் உணவுப் பொருட்களை சேமித்து வைத்து தொடங்கியுள்ளனர். பலர் பாங்காக் நகரிலிருந்து வேறு பகுதிகளுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இதனிடையே சிறைகளில் உள்ள 800 கைதிகள் வசிகள் மூலம் வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், தேவைப்பட்டால் மேலும் 20,000 கைதிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கடந்த 3 மாதங்களில் 373 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இந்த 4 தினங்களில் 523 உயர்ந்துள்ளது. துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 523 உயர்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் 1,650 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும், 185 பேர் இதுவரை இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக துருக்கி அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது துருக்கியில் மழை பெய்து வருவதால் நிலநடுக்கத்தினால் வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கானோர் சிரமப்பட்டு வருகின்றனர். இதனால் வீடுகளை இழந்தவர்களுக்கு தற்காலிக கூடாரங்கள் வழங்கப்பட்டு வருவதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட துருக்கிக்கு பல்வேறு நாடுகளும் உதவி செய்து வருகின்றன. அந்த நாடுகள் அளிக்கும் உதவிகளை ஏற்றுக்கொள்ளும் துருக்கி நிர்வாகத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவற்றை வழங்கி வருகின்றனர். துருக்கியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 7.2 ரிக்டர் அளவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 2,597 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 20,776 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 59 ரூபாய் 35 காசுகள். இன்றைய பங்கு சந்தை நிலவரம். இந்திய பங்கு சந்தை இன்று ஏற்றத்தை சந்தித்தது. மும்பை பங்கு சந்தையின் சென்செக்ஸ் 33 புள்ளிகள் அதிகரித்து 17,888 புள்ளிகளை நிறைவடைந்தது. தேசிய பங்கு சந்தையின் நிப்டி 10 புள்ளிகள் அதிகரித்து 5,801 புள்ளிகளாக முடிவடைந்தது.